வணக்கம், வெல்கம் டு ஜேஃப்ரி க்ளவுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஏடபிள்யூஎஸில் வந்து விபிசி எப்படி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், விபிசி விசார்ட் மூலமாக எப்படி வந்துட்டு நம்ம விபிசி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விபிசி க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய AWS கண்ட்ரோலில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் விபிசி க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் AWSல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் உள்ள யூஸராக லாகின் பண்ணி நீங்கள் வந்துட்டு விபிசி க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய AWS மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் இதான் வந்து AWS மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுடைய டேஷ்போர்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே வந்து ரீஜன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எந்த ரீஜனில் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ரீஜனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஆரிகான் ரீஜன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆரிகான் ரீஜனில் சர்வீசஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு விபிசின்னு இருக்கும், நெட்ஒர்க் அண்ட் கண்டென்ட் டெலிவரின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து விபிசி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் விபிசி டேஷ்போர்டு. வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா, இங்கே விபிசி விசார்ட் இருக்கு இல்லையா, லான்ச் விபிசி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெண்டு டைப் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து விபிசி சிங்கிள் பப்ளிக் சப்நெட், இன்னொன்று வந்து விபிசி வித் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் சப்நெட். இந்த ரெண்டுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து விபிசி வித் சிங்கிள் பப்ளிக் சப்நெட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸு, விபிசி நேமு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பப்ளிக் சப்நெட்டுடைய ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் சப்னோடைய நேமு, உங்களுக்கு வேணும்னா அவைலபிலிட்டி ஜோன் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் விபிசின்னு கொடுத்தனா சிம்பிளாக விபிசி வந்து க்ரியேட் ஆயிரும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு யுவர் விபிசியில் போனீங்கன்னா இங்கே க்ரியேட் விபிசி இருக்கும், விபிசி செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சப்நெட் வந்துட்டு க்ரியேட் சப்னெட் கொடுத்து செப்பரேட்டாக சப்னெட் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரவுட் டேபிள் வச்சு க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கேட்வே வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர் காம்போனண்ட்டே வந்து நம்ம வந்துட்டு கோரிலேட் பண்ணி விபிசி வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் யுவர் விபிசி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு க்ரியேட் விபிசி கொடுங்க. கொடுத்தோன்னா இங்கே வந்து உங்களுடைய விபிசி நேம் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து ஜே விபிசின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து என்ன ரேஞ்சில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரேஞ்ச் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இந்த ரேஞ்ச் வந்து 172.31 வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி வந்து அமேசானுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஐபி அட்ரஸை தவிர வந்து நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 30.10.0.0 /16 சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட்டாக இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐவிபி ஃபோர் வச்சு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். சிஐடிஆர் பிளாக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ் க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜே விபிசின்னு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசி. நீங்கள் வந்து எப்பவுமே இதை வந்து டெலிட் பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட் விபிசி டோன்ட் டெலிட்னு சொல்லி போட்டுருங்க. இது எப்பவுமே டெலிட் பண்ணக்கூடாது. நீங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ விபிசி க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சப்நெட் க்ரியேட் பண்ணணும் இந்த ஒரு விபிசிக்கு வந்துட்டு. இங்கே வந்து இது டிஃபால்ட் சப்நெட்டு. நம்ம புதுசாக ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் சப்நெட் கொடுத்தா வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் நேம் கேட்கும். நம்ம வந்து ஜே விபிசி -பப்ளிக் சப்னெட் 1 சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து உங்களுடைய விபிசி நேம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அவைலபிலிட்டி ஜோன் அது மாதிரி வந்து நீங்கள் என்ன அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா 2A சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு 10.30.10. இங்கே வந்து 1 கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து 0.10. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 30.10.0.0/24 சொல்லி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு
கிரியேட் சப்நெட் கொடுத்துருங்க. சப்நெட் கிரியேட் ஆயிரும், இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு சப்நெட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ரவுட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக வந்து மெயின் ரவுட் டேபிள். நீங்கள் எப்போல்லாம் விபிசி கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு இந்த விபிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆகிரும். நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு இது வந்து மெயின் ரவுட் டேபிள், நம்ம வந்து நான் கஸ்டம் ரவுட் டேபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் மெயின் ரவுட் டேபிள் வந்துட்டு அதுக்கு பேர் கஸ்டம் ரவுட் டேபிள் நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரவுட் டேபிள் கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு ஜே விபிசி ஐஃபன் கஸ்டம் ரவுட் டேபிள் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய விபிசி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஸ் கிரியேட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட் டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இன்டர்நெட் கேட்வே சூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் இன்டர்நெட் கேட்வே, இங்கே வந்துட்டு ஜே விபிசி இன்டர்நெட் கேட்வேன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். பட் வந்து டிட்டாச்சுன் இருக்கு, நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணணும். அதனால் உங்களுடைய இன்டர்நெட் கேட்வே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போயிட்டு அட்டாச் டு விபிசி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய விபிசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அட்டாச் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நம்ம வந்து இப்போ இன்டர்நெட் கேட்வேவும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், யுவர் விபிசி கிரியேட் பண்ணியிருக்கோம், சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரவுட் டேபிளில் போயிட்டு இன்டர்நெட் கேட்வேவை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம வந்து கிரியேட் பண்ணது டிஃபால்ட்டாக வந்துட்டு மெயின் ரவுட் டேபிள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கஸ்டம் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணோம். நம்ம இப்போதைக்கு மெயின் ரவுட் டேபிள் தொடவே வேணாம், கஸ்டம் ரவுட் டேபிளில் போயிட்டு எப்படி வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கேட்வேவை வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுடைய கஸ்டம் ரவுட் டேபிளை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரவுட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்லி நம்மளுடைய விபிசியோட ஐபி அட்ரஸ் மட்டும்தான் அலோகேட் ஆகிருக்கு. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு ஆட் அனதர் ரவுட்டுன்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு 0.0.0.0/0 சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்டர்நெட் கேட்வே வந்து டிஸ்பிளே ஆகும் வித் யுவர் ஐபி விபிசியோட வந்துட்டு. ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சப்நெட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே வந்து பாருங்கள், இந்த சப்நெட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரவுட் டேபிளோட அசோசியேட்டாக இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண சப்நெட் வந்து பார்த்தோன்னா ஜேவிபிசி பப்ளிக் சப்நெட்ன்றது பார்த்திங்கன்னா மெயின் ரவுட் டேபிளோட அசோசியேட்டாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா மெயின் ரவுட் டேபிளோட அசோசியேட் ஆகக்கூடாது. நமக்கு தேவையானது, நமக்கு தேவை வந்துட்டு இந்த கஸ்டம் ரவுட் டேபிளோட அசைன் ஆகணும். அதுக்காக வந்து நீங்கள் ஜஸ்ட் எடிட் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு மெயின் ரவுட் டேபிள்லேருந்து கஸ்டம் ரவுட் டேபிளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரவுட் டேபிளில் போனோம், ரவுட் டேபிளில் கிளிக் போயிட்டு இங்கே வந்து ரவுட்ஸை கிளிக் பண்ணோம், இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து சப்நெட் அசோசியேஷனில் போயிட்டு நம்மளுடைய சப்நெட்டை வந்துட்டு மெயின் ரவுட் டேபிளிலிருந்து கஸ்டம் ரவுட் டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்நெட்டில் போயிட்டு உங்களுடைய சப்நெட்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. நமக்கு இன்டர்நெட் கேட்வே வந்து அட்டாச் ஆகிருக்கு இந்த சப்நெட்டில் வந்து. ஜஸ்ட் ரவுட் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்டர்நெட் கேட்வே வந்து உங்களுடைய சப்நெட்டில் ரவுட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப் நேம் கொடுங்க, ஜே விபிசி ஐஃபன் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். செக்யூரிட்டி குரூப் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய விபிசியை வந்து சூஸ் பண்ணணும். விபிசியில் வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ் கிரியேட் கொடுங்க.
இப்போ வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி குரூப்பும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நீங்கள் சர்வீசஸில் போயிட்டு ஈசி டூ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஈசி டூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈசி டூவில் போயிட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், இங்கே தான் வந்து உங்களுடைய விபிசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம கஸ்டம் விபிசி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் விபிசியிலேருந்து பப்ளிக் சப்நெட் வந்துட்டு ஒன்றே சப்நெட் வந்து ஒரே ஒரு சப்நெட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக யூஸ் சப்நெட் செட்டிங் வந்து டிசேபிள்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் விபிசி வந்து சூஸ் பண்ணால், டிஃபால்ட் விபிசிலேருந்து கஸ்டம் விபிசி சூஸ் பண்ணால் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாக டிசேபிள் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக் நெக்ஸ்ட் ஹார்ட் ஸ்டோரேஜ். இது வந்து நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், செலக்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய செக்யூரிட்டி குரூப், நீங்கள் ரீசெண்டாக கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்னும் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி குரூப்பில் ஒன்றுமே ஆட் பண்ணலை. அதுக்காக நீங்கள் இங்கே போய்க்கலாம். இங்கே போய்கிட்டு செக்யூரிட்டி குரூப்பை சூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து இன்பவுண்ட் ரூல் இருக்குது. இங்கே வந்து ஆட் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு வந்துட்டு நம்ம எஸ்எஸ்ஹெச் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், 0.0.0.0/0 மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேக்கில் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் இது சூஸ் பண்ணாலே வந்துட்டு இங்கே வந்து வந்துடும். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரிவ்யூ வந்து லான்ச்னு கொடுத்துக்கணும். இப்போ வந்து இங்கே செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு நீங்கள் வேணா இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. சாரி, இப்போ வந்து பார்த்தோன்னா திரும்ப லான்ச் இன்சூரன்ஸ் கொடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு கீபேர் இல்லை, அதனால் வந்து புதுசாக ஒரு கீபேர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கீபேர் வந்து நான் JVPCன்னு கொடுத்துக்கிறேன். இதான் என்னோடய கீபேர் நேம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லான்ச் இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா வியூ இன்சூரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு இப்போ இன்சூரன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, இட் இஸ் ரன்னிங். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், பப்ளிக் டிஎன்எஸ் நேம் வந்து நமக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணலை. பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அலோகேட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய செக்யூரிட்டி உங்களுடைய விபிசி கன்சோலில் போய்க்கோங்க. போய்கிட்டு யுவர் விபிசி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய விபிசி சூஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போயிட்டு இங்கே வந்துட்டு எடிட் டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம் இருக்கும், இதை வந்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பப்ளிக் டிஎன்எஸ் நேம் வந்துட்டு அசோசியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய புட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு புட்டியில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி அட்ரஸ்ன்ற பாக்ஸில் வந்துட்டு உங்களுடைய பப்ளிக் டிஎன்எஸ் நேம் இல்லாட்டி பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். விண்டோஸில் போயிட்டு சாரி அப்பியரன்ஸில் விண்டோஸில் வந்து அப்பியரன்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுடைய விசிபிலிட்டிக்காக ஃபாண்டையும் ஃபாண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். கனெக்ஷன்ஸில் போயிட்டு இங்கே வந்து 18 கொடுத்துக்கோங்க. இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகே ஆகாது, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து. நீங்கள் வந்து புட்டி செஷன் ரொம்ப நேரமாக வந்துட்டு அக்சஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த செஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ரீகனெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் வந்துட்டு இங்கே 13 கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், இது எப்பயுமே வந்து கீப் லைவ்லேயே இருக்கும் வந்துட்டு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கனெக்டில் போயிட்டு அத்தன்டிகேஷன்ஸ் ப்ரௌசர். இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கீபேர், நீங்கள் என்ன கீபேர் கிரியேட் பண்ணிங்களோ அந்த கீபேரை கொடுத்து ஓப்பன் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூசர் நேம் கேட்கும். ஈசி டு ஐபன் யூசர் கொடுத்துட்டு என்டர் அடித்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது வந்துட்டு.
இப்போ வந்து நம்மளால் வந்துட்டு புட்டியில் வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியுது. இப்போ வந்து ஃப்ரீ ஐஃபன் ஜின்னு சொல்லி கொடுத்தா போதும், நமக்கு வந்து எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் வந்துட்டு எப்படி மேனுவலாக விபிசி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்துட்டு. இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு விபிசி மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் ஓவர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யுவர் விபிசி கண்ட்ரோலில் போகணும், யுவர் விபிசி, அதுக்கப்புறம் வந்து சப்நெட் கிரியேட் பண்ணோம், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணோம், இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா விபிசியோடு வந்துட்டு அட்டாச் பண்ணோம், தென் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரவுட் டேபிளில் போயிட்டு ரவுட் டேபிளில் இன்டர்நெட் கேட்வே வந்து அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் சப்நெட் அசோசியேஷனில் போயிட்டு நம்மளுடைய சப்நெட்டை வந்துட்டு நம்மளுடைய கஸ்டம் ரவுட் டேபிளுக்கு வந்துட்டு ரீரவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு பப்ளிக் டிஎன்எஸ் நேம் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து புட்டியில் போயிட்டு நம்ம ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னும் வந்துட்டு இந்த விபிசியில் வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்னும் இதிலே வந்து பார்த்தோன்னா இன்னொரு சப்நெட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரே ஒரு சப்நெட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்த செஷனில் வந்து இன்னொரு சப்நெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ரவுட் டேபிளில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இப்போ கஸ்டம் ரவுட் டேபிளில் தான் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மெயின் ரவுட் டேபிளில் வந்துட்டு எப்படி சப்நெட்டை வந்து அசோசியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி மெயின் ரவுட் டேபிளில் வந்துட்டு அசோசியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சப்நெட் வந்து எப்படி மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தென் நெட் கேட்வே வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பியரிங் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்துட்டு மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கப்புறம் என் பாயிண்ட் சர்வீசஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.